அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அனதர் வ்ளாக். இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம், நிறைய குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான், ரேண்டம் வ்ளாக் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து அரியமான் பீச் சைடும் அதை ஒட்டி நியர்பை பிளேசஸில் எடுத்த வீடியோஸ் தான் இது. எல்லாமே வந்து கொஞ்சம் குட்டி குட்டி வீடியோஸ் மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து நான் என்ன ஆச்சுன்னா ரொம்பவே ஷேக் ஆகிருக்கு, அந்த மாதிரி கிளிப்பிங்ஸை வந்து ஒமிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆதிலுக்கு வெடி ரொம்பவே பிடிக்கும், அதனால அவங்க ஐயா என்ன செய்வாங்க, வருஷம் வருஷம் தீபாவளி அப்போ வெடி வாங்கி வச்சுருவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க வீட்டில். நாங்கள் லாஸ்ட் 2 வருஷமாக போகல வெக்கேஷனுக்கு, ஸோ இந்த தடவை வந்து நிறைய வெடி இருந்துச்சு வீட்டில். வெடி வெடிக்கும் போது எங்கள் இன்லாஸ் வீட்டில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருவோம், செம என்ஜாய் பண்ணுவோம் அந்த டயத்தில். சார் மலைகள் நடுவுலையாப்பா சரி அதை வச்சுக்கிட்டு இருப்போம். மாமி பாரு ஜம்பிங் கேமரா ஃபிளாஷ் ஃபிளாஷா எடுக்கும், சரி குடுங்க செல்ஃபியா எடுக்கும். வந்துரு வந்துரு அவளே வா இந்த இருக்கலாம், நீங்க அவள சீன் இல்ல அது அங்க தான் நிக்க வராது, தள்ளுங்க. நாகின் பட புகை மாதிரி வருவேன், பழைய காலத்து புத்திரங்க வர புகை மாதிரி அவ்வளவுதான். ஃபிளாஷ் அடிக்குது பாருங்க, அதான் கேமரா. சபா இப்பவே கண்ண கட்டுது, வட்டி இப்படி ஒரு கிளிப் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ற, வயிறு வயிறு சேஃப் இல்ல, மனித உயிருக்கு ஆபத்து. ஆமா இது கொரோனா போய் வெட்டிக்கலாம். ஏ தள்ளு தள்ளு தள்ளு
இது வந்து ஆதில் பர்த்டே அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ். நார்மலாக இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஆதிலுக்கு வந்து ஊரில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறனால அம்மா வந்து அவங்க கையாலேயே எல்லா டெக்கரேஷன் பண்ணாங்க. Happy birthday to you. மூமா கூட்டுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் அண்ணன் யுஎஸ்ல இருக்காங்க. கேக் கட் பண்ணுற டைத்துக்கு அவங்களும் வீடியோ காலில் வந்துட்டாங்க. என்ன கொஞ்சம் பக்கத்துல இல்லையுன்னு மிஸ் பண்ணோம் அவங்கள. ஏன்னா எல்லாருமே இருந்தாங்க அந்த பர்த்டேல. இன்லாஸ் வீட்லேயும் செலிப்ரேட் பண்ணோம், இங்கேயும் அம்மா வீட்லேயும் செலிப்ரேட் பண்ணோம். எல்லாருமே வந்துட்டாங்க, அவங்கள மட்டும்தான் மிஸ் பண்ணோம். அந்த மந்த்தே தான் வந்து இசானோட பர்த்டேயும். ஸோ இது வந்து இசான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண கிளிப்பிங்ஸ் தான் இது. இசான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான், ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் அவன் வந்து ஊரில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. இது வரைக்கும் மஸ்கட்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கான். ப்ளஸ் வந்து அவனுக்கு வந்து மாமா வந்து ரொம்ப ஃபேவரட், என்னோடய சின்ன அண்ணன். ஸோ அவங்க கூட இருக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரெஹான குட்டியோட ஃபோனில் இருக்கான். ஷனஃப் தனி உலகத்தில் இதோட வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கேள்விப்பட்டிருப்பாங்க, டிவியில் பார்த்துருப்பாங்க, நிறைய படத்தில் வந்திருக்கோம். காரக்குடி பக்கத்தில் கானாடகத்தான் வந்திருக்கோம். அந்த செட்டிநாடு பேலஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். பட் செட்டிநாடு பேலஸும் நல்லாயிருக்கும், அதை சுற்றி இருக்க இந்த ஏரியாவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மரத்தடியில் உட்காந்தா நாங்கள் எல்லோரும் கம்பங்கூழ் கேப்பக்கூழ் இதெல்லாம் குடிச்சிட்ருந்தோம். நாங்கள் உள்ளெல்லாம் போய் நல்லா சுற்றி பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கிராண்டாக நல்லா இருந்துச்சு. பட் வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, உள்ளே அலோடு இல்லைன்னு. சும்மா ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. உள்ளே வந்து லிவிங் ரூமில் ரொம்பவே சூப்பராக யானையோட தந்தம், யானையோட கால் வந்து பதப்படுத்திலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேனுவல் அந்த காலத்தோட லிஃப்டெல்லாம் பார்த்தோம். அந்த காலத்தில் ஆச்சி யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு, அந்த வெள்ளி ஜரி புடவை அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருக்கோஷ்டியூர் பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பிளேஸ் எப்போ போகணுன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போன இடம் இந்த பிளேஸ் தான்.
இது வரைக்கும் இந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்ததே இல்லை. காரக்குடி பக்கத்துலாம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது, இப்போ தான் தெரிய வந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸு. நாங்கள் வந்து காலையிலேயே கிளம்பி போயிட்டோம், சாப்பாடெலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி அக்கம் பக்கம் காரைக்குடி சிவகங்கை இதை சுற்றி எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸு. பேக்லாம் பண்ணிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணிங்கன்னா குற்றாலத்தை விட இது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குற்றாலத்துலலாம் பயங்கர க்ரௌடாக இருக்கும், என்ஜாய் பண்ணவே முடியாது. இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க என்ஜாய் பண்ணது. இது மாதிரி நிறைய குட்டி குட்டி ரொம்ப ஹாப்பி மெமரிஸோடு நாங்கள் வந்து ரிட்டன் மஸ்கட் வந்தோம். அடுத்து 1 இயர் கழித்து தான் திரும்ப வெக்கேஷன் வருவோம். ஸோ அது வரைக்கும் யோசிச்சு யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிற மாதிரி நிறையவே ஹாப்பி மெமரிஸோடு ஊருக்கு போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோஸ் முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு ப்ளாகில் உங்களால் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.